நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். உச்சபட்ச விரக்தியில் பன்னீர்செல்வம். எல்லோரையும் விரட்டி அடிக்கிறாரு, ஒருத்தரையும் பக்கத்தில் சேர்க்கலை. நான் அது அவங்க ஆதரவாளர் கூட பக்கத்தில் சேர்க்கலையா? ஆமாங்க, அவர் ரொம்பவே வெக்ஸாகி போய் எடுக்கிறாருங்க. அவருக்கு எந்த அளவுக்கு வெக்ஸ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, அவருடைய மாவட்ட செயலாளர்களுடைய நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை எழும்பூரில் நடத்தினார். அப்படி நடத்துகின்ற பொழுது, அந்த இடத்துல பேசுகின்ற பொழுது, நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் பேசின விஷயம் உங்களுக்கு நினைவிருந்தால் தெரிஞ்சிருக்கும், அவர் எந்த அளவுக்கு உச்சபட்ச விரக்தியில் இருப்பார் என்று. எடப்பாடி பழனிசாமி பேரை கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்திருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ விரக்தி இருக்கும். அந்த விரக்தியும் அந்த கோபமும் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கின்ற கோபமா, இல்லை அவங்க ஆட்கள் மீது இருக்கின்ற கோபமா, இல்லை கூடவே இருந்தீங்க இத்தனை பேரும் இத்தனை நாள் என்னத்தை கிழிச்சிங்க அப்படின்ற கோபமா என்று தெரியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேரை கூட உச்சரிக்க மாட்டேன் என்று விரக்தியில் இருந்தவர் ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு அப்படியே அமைதியாகிட்டார். அவர் எதாவது ஆலோசனை கூட்டத்தில் சொன்னாரப்பா, ஈரோடு தேர்தல் முடிகிற வரைக்கும் நாங்கள் அமைதியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களமாட போகிறேன், கட்சியை கைப்பற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்று முடிகிற வரைக்கும் நான் அமைதியாக இருப்பேன் என்று முடிவெடுத்தேன், அது சரியாக இருக்குமா? அரசியல் களத்தில் காணாமல் போயிட மாட்டாங்களா? என்ன பண்ணுறதுங்க, அவர் விரக்தியிலிருந்து வெளியே வர முடியல. அதனால் கூட இருக்கிறவங்களையும் துரத்தி அடிக்கிறாரு. அதுக்கான காரணங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம அலச போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சொல்லுவோம். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தெரிவிங்க. விரக்திக்கான காரணம் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். கூட இருக்கிறவங்களெல்லாம் பன்னீர்செல்வம் அவர்கள் விரட்டி அடிக்கிறார். எதற்காக விரட்டி அடிக்கிறார் என்ற விஷயத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். முதலாவதாக, கூட இருக்கிறவங்கள்லாம் பன்னீர்செல்வத்தை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகலாமே. எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா, வாங்குகின்ற வாக்கு மொத்தம் எனக்காக விழுந்தது தான், என் முகத்துக்காக விழுந்தது தான் அப்படின்னு உரிமை கொண்டாடுறதுக்கு விடக்கூடாதுன்னு, அதனால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகலானே வானு, நம்மளால் ஒரு வெட்டு விழுந்தால் கூட விழுந்த எல்லா ஓட்டும் நம்மளால் தான் விழுந்தது என்று உரிமை கொண்டாடலான்னு. அப்படி உரிமை கொண்டாடுனாத்தான் நாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகக்குள்ளே போக முடியும். நாங்களும் பிரச்சாரம் பண்ணி, நீங்களும் பிரச்சாரம் பண்ணி, ரெண்டு பேரும் பிரச்சாரம் பண்ணியே தோத்துட்டோம். அதனால் கட்சியிலேருந்து யாரெல்லாம் விலக்கி வச்சுக்கணும், எல்லாரும் வந்தால் தான் வெற்றி பெற முடியும், மீண்டும் அதிமுக பலம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகலேருந்து போனவங்க அத்தனை பேரும் இணைக்கலானே, வாங்க ஈரோடு கிழக்குக்கு போகலாம் அப்படின்னு பன்னீர்செல்வத்தை நச்சரிக்கிறாங்களாம். ஆனால் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அழையாதார் வீட்டில் நுழையாத சம்பந்தியானு தலை வச்சு படுக்க மாட்டேன். வேட்பாளரை நாங்கள் வாபஸ் வாங்கினோம், ரெட்டலையை விட்டு கொடுத்தோம், எவ்வளோ பெருந்தன்மை இருந்தது. இந்த பெருந்தன்மையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா? அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய தரம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டத்தில் இந்த விஷயத்த சொன்னேன், மீண்டும் மீண்டும் வந்து நச்சரிக்கிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கிட்ட பன்னீர்செல்வம் பேசினாராம். சரிண்ணே, ஈரோடு கிழக்கு பிரச்சாரத்துக்கு போகலன்னா அந்த ஆள் வாங்கின வாக்கெல்லாம் அவருக்குத்தானே அப்படின்னு சொல்லும்போது, ஹே கும்பிட்டீங்களா, ஈரோடு கிழக்கில் திமுகவை சாமானியமாக எடப்போடாதீங்கயா, அது ஒருபோதும் அதிமுக வெற்றி பெறாதியா, புரியுதா இல்லைங்களா? அதனால் எங்கள் வேட்பாளரை நாங்கள் வாபஸ் வாங்கின பிறகும், ரெட்டலியை விட்டு கொடுத்த பிறகும் எடப்பாடி பழனிசாமியால் ஈரோட்டில் வெற்றி பெற முடியலை. இப்போ தெரிஞ்சுக்கங்க, நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். அதிமுக தொண்டர்களுக்கு நம்பிக்கை எழும். அதனால் ஈரோடு கிழக்கு தந்த பாடமானது எடப்பாடி பழனிசாமி கற்றுக்கணும். அதனால் எல்லாரும் ஒன்றா இணைவதற்கு நம்ம எல்லாம் வந்து பார்த்தா முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஈரோடு தோல்வியை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டா, நான் போய் பிரச்சாரம் பண்ணியும் தோல்வி அடைஞ்சு போச்சுன்னு வச்சிங்களேன், பன்னீர்செல்வத்துக்குன்னா என் பெரிய செல்வாக்கு இருந்தது, எல்லாரும் தான் வந்து பிரச்சாரம் பண்ணிங்க, அப்போ தான் தோல்வி அடைஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் எதுக்குயா பன்னீர்செல்வம் கட்சிக்குள்ளே அப்படின்னு அந்த ஆள் கேட்பான். அதனால் ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெறும்யா, அதை வச்சு அரசியல் பண்ணலாம், ஏயா என்ன ஈரோடு கிழக்குக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க கடுமையாக நடந்துக்கிட்டாராம். ரெண்டாவது, கூட இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தை நச்சரிக்கிறாங்களாம். எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த வேண்டும் என்றால் நம்ம தினகரனை சந்திக்கணும், சசிகலாவை சந்திக்கணும், வானையை போகலாம். சசிகலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை இணைக்கின்ற முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன், நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளாக நான் இணைச்சிருவேன் அப்படின்னு சசிகலா சொல்லியிருக்காங்க. அதனால் சசிகலாவை சந்திக்கலாம் வானே, நம்மலாம் ஒன்றா சேர்ந்தா எடப்பாடி பழனிசாமி ஆடிடுவாருன்னு. தபார், சசிகலா கூட பன்னீர்செல்வம் போக மாட்டார், தினகரனை கூட போக மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் இப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணி உள்ளே வந்துருந்தா நினைப்பார், அதுவே நமக்கு பலம் என்று எடப்பாடி பழனிசாமி நினச்சிட்டு இருக்காரு, அதெல்லாம் பொய்யாக்கணும்னு, வானே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க நச்சரித்து கொண்டே இருக்கின்றார்களாம்.
இதில் பனிசூலம் பொறுத்து வரைக்கும் போங்கையா போய் வேலை பாருங்கய்யா அப்படின்னு அவளை துரத்துறாரான். ஏன் துரத்துறாரு? எடப்பாடி பழனிசாமி கிட்ட நான் ரெண்டாவது இடத்துல இருந்து வேலை பார்க்க மாட்டேன், நான் இருந்தால் உனக்கு சமமாக தான் இருப்பேன் அப்படின்னு அடம்பிடிச்சி ரெண்டாவது தர்ம யுத்தம் நடத்திட்டு இருக்காரு பன்னீர்செல்வம். இப்போது இவர் போய் சசிகலாவை சந்தித்தா, சசிகலா கிட்ட இவர் ரெண்டாவது இடம், தினகரனை போய் சந்தித்தா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடமாக தான் இவரை மதிக்கப்படும். அதனால் நான் வந்து கட்சிக்காரங்க எல்லாரும் ஒன்றிணைக்க போகிறேன், எடப்பாடி பழனிசாமி மேலேயும் கோபம் இல்லை, பன்னீர்செல்வத்தின் மீதும் கோபம் இல்லை அப்படின்னு சொல்கிற சசிகலாவும் தினகரனும் நம்மளை வந்து சந்திக்கிட்டுங்க. இப்போது சசிகலா பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு எதிராக என்ன பண்ணாங்க, அதிமுக இணைப்பதற்கு என்ன பண்ணியிருக்காங்க ஏதாவது வெளியே தெரியுதா? அந்த அம்மா தலைமை பதவிக்கு வரணும் என்பதற்காக நம்மளையெல்லாம் ஒன்றா வந்து சேர்த்து அதை பயன்படுத்திக்கிட்டு அதிமுக நான் தான் வெயிட்டுன்னு காட்ட பார்க்குதியா? அதிமுக நல்லா இருக்கணும்னா அரசியலே இல்லாத அந்த அம்மா வந்து நம்மளை சந்திப்பதா, நாம் போய் அந்த அம்மாவை சந்திப்பதா? நம்மளை பகடைக்காயாக பயன்படுத்துகின்ற சசிகலாவை போய் சந்திக்க வேணாயா? நான் சசிகலா கிட்ட போய் ரெண்டாவது இடம் இருக்கிறதுக்கு நான் ஏன் இப்போ ரெண்டாவது தர்ம யுத்தம் நடத்தணும்? எடப்பாடி கிட்ட கட்சியும் இருக்குது, ஆட்களும் இருக்காங்க, இப்போ தீர்ப்பு அவருக்கு சாதம் வரப்போகுது, சின்னமும் அவருக்கு வரப்போகுது, அந்த ஆள்கிட்ட ரெண்டாவது இடத்தை இருந்துட்டு போகணும். எப்படியா இருந்தாலும் 2026 பாஜகவுடன் கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சி வந்தாலும், அதனால் சசிகலா கிட்ட ரெண்டாவது இடம் இருப்பதை விட எடப்பாடிக்கிட்டே ரெண்டாவது இடம் இருந்துட்டு போகணும். முடிஞ்சால் சசிகலா என்னை வந்து சந்திக்கட்டும், இல்லையா நான் போய் சந்திக்க மாட்டேன், நச்சரிக்காதீங்க சின்னம்மா சின்னம்மா என்று சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த கால கசப்புகள் சசிகலா பற்றி தினபுரம் பற்றி மனசில் வச்சுக்கிட்டு எதுக்கேயா நம்ம இடத்த விட்டு கொடுக்கணும் என்று அவங்களையும் சந்திக்க மாட்டாராம். அதனால் எந்த வழியை சொன்னாலும் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு பிரேக் போட்டு நம்மளை எல்லாம் கீழே தள்ளதான் பார்க்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான்றா பன்னீர்செல்வம். விரக்தியினுடைய உச்சத்தில் இருக்கிறாருன்னு சொன்னீங்க, என்ன விரக்தி அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் சட்டப்பூர்வமாக கட்சி வராதுன்னு நினைக்கிறாருங்க. ரெண்டாவது, தேர்தல் கமிஷனும் நமக்கு கட்சி கொடுக்காதுன்னு அவருக்கு நல்லா தெரியுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சிவசேனா கட்சியில் தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவு, ஏக்தா சிண்டேக்கு எப்படி கட்சியை கொடுத்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது பன்னீர்செல்வத்துக்கு தெரியாமல் இருக்குமா? அதனால் கட்சியும் சின்னத்தையும் இல்லை எடப்பாடி பழனிசாமி கிட்ட இவர் போய் சேர்ப்பதையும் உறுதிப்படுத்த வேண்ட ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா பாஜக தான். ஆனால் அந்த பாஜகவுக்கு பன்னீர்செல்வத்துடைய நிலைமையை எடுத்து சொல்வதற்கு சரியான ஆட்கள் கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு தம்பி துறக்கிறார், நேரடியாக மோடிக்கிட்ட பேசக்கூடிய செல்வாக்கா உள்ளவராக இருக்கார். தம்பிதுரை பேசின விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்குது. அதே மாதிரி அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருப்பதன் காரணமாக பன்னீர்செல்வம் தரப்பு என்னதான் போய் அமித்ஷா கிட்ட மோதினாலும் ஜேபி நட்டா கிட்ட மோதினாலும் மோடிக்கிட்டேயே மோதறதுக்கு முயற்சி பண்ணாலும் ஜூன் 23 பிறகு பொதுக்குழு நடந்த அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் மோடியை சந்தித்து விஷயங்கள் சொல்ல முடியாததுக்கு காரணம் டெல்லியில் அசைக்க முடியாத செல்வாக்காக அண்ணாமலை பெற்றிருப்பது தான் காரணம். அந்த மாதிரி நமக்கு டெல்லியில் ஒரு ஆள் இல்லவே இல்லையே, டெல்லியில் ஆள் இல்லைன்னா எதுவுமே சாதிக்க முடியாது என்பதை பற்றி பன்னீர்செல்வத்துக்கு தெரியும். அதனால் எத்தனையோ பேரை டெல்லிக்கு அனுப்பி வச்சாலும் முகாமிட்டு நம்மளுடைய பரிதாப நிலையை எடுத்து சொன்னாலும் பாஜக அரசியல் கணக்கீடு மட்டுமே கணக்கெடுக்கிறது. யார்கிட்ட ஆதரவாளர் இருக்காங்க, யார்கிட்ட தொண்டர் இருக்காங்க, யார்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, யார்கிட்ட மாவட்ட செயலர் இருக்காங்க, செயற்குழு உறுப்பினர்கள் யார்கிட்ட இருக்கிறாங்க என்று எல்லாவற்றையும் தெல்ல தெளிவாக கணக்கிட்டு டெல்லியில் இருக்கின்ற பாஜக தலைமையானது எடப்பாடி பழனிசாமிக்கு சாமரம் வீசிக்கிட்டு இருக்குது. ஸோ நமக்கான ஆதரவாளர்கள் டெல்லியில் யாருமே இல்லையே, அண்ணாமலை போன்று தம்பிதுரை போன்று. அதனால் யாரையாவது ஒருத்தரை பிடிச்சாதான் நம்ம அங்கே போக முடியும். ஏற்கனவே ஒரு ஆடிட்டரை பிடிச்சி வச்சுருந்தோம், அந்த ஆடிட்டர் அண்ணாமலைக்கு விசுவாசமாக இருப்பதனால அண்ணாமலையை சொல்கிறத கேட்டு நம்மளை கைவிட்டுட்டார். ஸோ நமக்கு இருந்த எல்லா ஓப்பன் சோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சோழி முடிஞ்சது, இனி என்ன பண்ணுறது அப்படின்றது தான் பன்னீர்செல்வத்தினுடைய விரக்திக்கு எண்ணமாக இருக்கிறது. எப்படி டெல்லி பாஜக தலைமையை கரையை வைப்பது, நம்முடைய பரிதாப நிலையை எப்படி எடுத்து சொல்வது, நமக்கு இருக்கின்ற செல்வாக்கை எப்படி நிரூபிப்பது? இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கிழக்கில் தனக்கு என்ன செல்வாக்கு இருக்குதுன்னு நிரூபிக்க போகிறார். ஆனால் பன்னீர்செல்வம் எதை வைத்து நிரூபிக்க போகிறார்? அதான் அவங்க ஆதரவாளர்கள் வந்து திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மாநாடு போடணும் அப்படின்னு சொன்னாங்களப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாநாடெல்லாம் பார்த்தா வந்து பாஜக நம்மளை கட்சியில் சேர்த்துறோம். ஆகையினால எடப்பாடி பழனிசாமியுடைய மனதை மாற்றுகின்ற ஒரே அதிகாரம் பெற்றது பாஜக. அதனால் நமக்கு டெல்லியில் ஆதரவு யாருமே இல்லையே என்ற விரக்தியில் இருக்கின்றாராம். எப்படியாவது ஒரு ஆளை பிடிச்சிடணும் என்ற ஒரு எண்ணத்திலும் இருக்கின்றாராம். பார்க்கலாமே,
கூட இருக்கிறவங்களை 27ஆம் தேதி வரைக்கும் எவனும் வந்து பார்க்காதீங்க போயா அப்படின்னு சொல்லி போட்டார். அந்த டெல்லியில் ஆளில்லை என்ற விரக்தியிலையும் முடங்கி இருக்கிறாரு. இந்த மௌனத்துக்கு பிறகு எப்படி வீர்கண்டு எழப்போகிறாரு, தர்ம யுத்தம் 2.0 எப்படி சக்ஸஸ் பண்ண போகிறார் என்று நம்மெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்களும் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.